நமசிவாயம். அதாவது உங்கள் அனைவருக்கும் கடன்கள், கடன் பிரச்சனைகள் ஆகட்டும், வீட்டில் ஏதாவது வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் ஆகட்டும், சொந்த வீடு விற்கணும், சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அதாவது மனை ரீதியான ஒரு பிரச்சனைகள், செவ்வாய் ரீதியான பிரச்சனைகள்ன்ற மாதிரியான விஷயங்கள், அனைத்து விஷயங்களும் யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாங்க அல்லது வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், இந்த மாதிரியான எல்லாவித பிரச்சனைகளும் நீக்கக்கூடிய ஒரு கோவில் மண் இருக்கிறது. அந்த மண் வந்து உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப் போகிறது. இதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு கண்டிப்பான சில விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றன. அதாவது நம்ம பட்டாபிராமில் ஒரு கோவில் இருக்கிறது, அதை பற்றி சொல்லியிருந்தேன் நான். கோவில் கும்பாபிஷேகம் 18 அடியிலே வந்து நரசிம்மர் ரொம்ப அரௌண்டு ஒரு 11 ஃபீட்டில் வந்து ஆஞ்சநேயர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் போனாங்க. அதுக்கு ஒரு பரிகார முறை கூட அந்த கோவிலே வந்து மிக முக்கியமாக, அதாவது பல 100 ஆண்டுகளுக்கு முன் பூஜித்த ஒரு சித்தர்கள் பூஜித்த விநாயகர் அப்படின்ற மாதிரியான விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகரை வளம் வந்து வணங்குவது, ஒரு விளக்கு வைப்பது அப்படின்ற மாதிரியாகவும், அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கயிற்றினை கட்டி கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயமும் செய்வது வந்து, எந்த ஒரு மனசில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த விஷயம் வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். அதையும் பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கோவிலுக்கு நான் இப்போது நடுவில் நிறைய கேப் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து அந்த கோவிலுக்கு போயிருந்தபோது தான் சொல்லியிருந்தார்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு வந்தோம், வந்து எங்களுக்கு அதிசயத்தக்கமாக இந்த மாதிரியான விஷயம்லாம் முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு முடிய ஆரம்பிச்சது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறாருங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரியான நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரியான சொல்கிறாங்கன்னு அந்த ஊர் மக்களும் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஸோ இந்த கோவிலை பற்றின ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நடுவில் வந்து ஒரு வாராகியுடைய ஒரு ஹோமம் செய்தோம். அந்த ஹோமம் செய்யும்போது அது உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறதுக்காக நான் பிளாகில் வந்து அந்த வாராகியுடைய பெருமைகள் எல்லாம் பற்றி எழுதி கொண்டிருக்கும்போது எனக்கு ஒரு உத்தரவு வந்தது. அந்த வாராகிக்கு நீயே ஏன் கோயில் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது மனசில் வந்து அந்த ஒரு உத்தரவு வந்த உடனே உடனடியாக அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரியான வாராகியுடைய ஒரு கோயில் அங்கே கட்டலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கண்டிப்பான முறையிலே கட்டலாம் அப்படின்னு அவர்களும் வந்து ஒத்துக்கொண்டார்கள். அதுக்குண்டான வேலைகள் நடக்க ஆரம்பித்தன. அந்த ஒரு இடத்திலே வந்து அஷ்டபுஜத்திலே வாராகி வரவிருக்கிறார். கோயில் வந்து மிக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. வரக்கூடிய இன்னொரு 10-15 நாள்லேயே வந்து கும்பாபிஷேகம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லைனா தை மாதம் கண்டிப்பான முறையிலே கும்பாபிஷேகம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி மாதம் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை வரக்கூடிய வியாழக்கிழமை 30ஆம் தேதி அன்று காலை வேளையிலே ருத்ர ஏகாதசி இருக்கிறது. ருத்ர ஏகாதசி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ருத்ரத்தை வந்து 11 முறை 11 பேர்கள் இருந்து வாசிப்பது அப்படின்ற மாதிரி அரௌண்ட் 121 டைம்ஸ் வரும் நினைக்கிறேன். ஸோ அது வந்து வாசிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த நேரத்திலே வந்து அபிஷேகம் செய்வது அப்படின்றது. இந்த திருவாதிரை திருநாள் வந்து உங்களுக்கு வந்து ருத்ரனுடையது அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிவனுடையதுன்றது தெரிஞ்சிருக்கும். மார்கழி திருவாதிரைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்த்திகை விஷயத்தை பற்றி பலருக்கு தெரிந்திருக்காது. இதை பற்றி பல்வேறு கிரந்தங்களிலே இந்த ருத்ரனை பற்றி இருக்கக்கூடிய கிரந்தங்களிலே கொடுத்திருக்கிறார்கள், புராணங்களிலும் இருக்கின்றன. கார்த்திகை திருவாதிரை எந்த ஒரு வருஷமுமே சரி இந்த ஒரு நாளை விட்டுறாதீங்க. இந்த கார்த்திகை திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய, சிவனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு அபிஷேகமும் சரி, அதே போல் சிவனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு ஹோமங்களும் சரி, மிக மிக அதிகப்படியாக பல 1000 மடங்கு பலனை தரக்கூடியவை. ஸோ அது நீங்கள் வரவங்கள் அனைவருமே அங்கே நேரில் வரலாம். அதுக்குண்டான அட்ரஸ் மற்றது எல்லாமே இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்க்கலாம். நீங்கள் வருபவர்கள் சுத்தமான பாலை கொண்டு வர முடிந்தால் சுத்தமான பால் கொண்டு வரலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா தேன் கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்க, நெய் கொண்டு வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள், வேறு என்னென்ன தேவைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் வந்து நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியில் கூட போடுறேன், அல்லது அடுத்த வீடியோ போடும்போது கூட எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம்னு சொல்கிறேன். நெய் கொண்டு வரும்போது பார்த்தோன்னா இந்த கிருஷ்ணா நெய் அப்படின்ற மாதிரி வேறு வேறு நெய்கள்லாம் நிறைய நெய்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியெல்லாம் நெய்கள் வந்து நம்ம வந்து வாங்கப்படுவது கிடையாது. ரொம்ப சுத்தமான பசுனை மட்டும்தான் வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமாக விளக்கேற்றுவதற்கான நெய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நெய்கள் கொடுக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான நெய்கள்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால் அந்த நெய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாதிரியான பல்வேறு விஷயங்களும் நீங்கள் முழுதாக இருந்து அந்த ருத்ர ஏகாதசி நேரத்தில் காலையில் 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது, மத்தியானம் வரைக்குமே இருக்கலாம். திருவாதிரை நாள் கார்த்திகை திருவாதிரை ரொம்ப ரொம்ப விசேஷம். நமக்கு வந்து அந்த ஆருத்ரா தரிசனம் எப்படி விசேஷமோ அதுபோல் கார்த்திகை திருவாதிரை நாளிலே, கார்த்திகை வந்து பார்த்தோம்னா நெருப்புக்குண்டான மாதம், அந்த நாளிலே நடக்கக்கூடிய அந்த ருத்ரமும் சரி, ருத்ரனுக்குண்டான மாதம் திருவாதிரை ருத்ரனுக்குண்டானது, அந்த ருத்ரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை காண்பதும் சரி, அதே போல் அந்த ஹோமங்களை காண்பதும் சரி அதிகப்படியான ஒரு பலன் தரும். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அந்த இடத்திலே கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாராகி கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுடைய மண் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி. இந்த பொதுவாகவே இந்த கோவிலுக்குன்னு மண் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை எங்கே எடுத்தாலும் சரி, ஒரு புராதனமாக அல்லது சக்தி வாய்ந்த கோயில்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கோயில்களில் இருக்கக்கூடிய மண் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், அது நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னு நான் வந்து பல்வேறு முறை சொல்லியிருக்கிறேன்.
இந்த கோவிலுடைய மண்ணை வந்து குறிப்பாக இந்த ஒரு நாளிலே வருபவர்களுக்கு அந்த கோவிலுடைய மண்ணும் அதே போல் வீட்டில் வைத்துக் கொள்வதற்கு அந்த கோவிலுடைய மண்ணும் ருத்ராட்சமும் கொடுக்க போகிறோம். அந்த ருத்ராட்சமும் பார்த்தோம்னா அந்த அனைத்து வித அபிஷேகங்களும் உள்ள அந்த அபிஷேகத்தில் ஃபுல்லாகவே அந்த ருத்ராட்சத்தை வைத்து வீட்டில் வைக்கிறதுக்கு அணிந்து கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான முறை அதுக்காக கிடையாது. அணிந்து கொள்வதற்கு விருப்பம் இருப்பவர்கள் அணிந்து கொள்ளலாம், அப்படி இல்லாதவர்கள் வீட்டில் வைப்பதற்கு, செல்வ வளங்கள் சேர்வதற்கு, வீட்டில் அனைத்து சுபிட்சங்களும் இருப்பதற்கு, தீய சக்திகள் போவதற்குங்கிறது. பொதுவாக இந்த மண் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்குவதை காணலாம். வாராகியே உள்ள வந்து உட்கார மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ அதற்காக எடுத்த மண் வாராகிக்கான மண். ஸோ அதனால் அந்த வாராய்க்கான மண்ணை நீங்கள் கண்டிப்பான முறையிலே அனைவருமே உங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர்களும் கண்டிப்பான முறையிலே கொடுக்கலாம் அப்படின் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த கோயிலில் வந்து கலந்துக்கிறது, அந்த கோயிலிலேயே வந்து அன்னதானம் பிரசாத தானம் இருக்கிறது, நிவேதன தானம். ஸோ அந்த நிவேதன சாப்பாடையும் வந்து அனைவருமே கண்டிப்பான முறையிலே எடுத்துக்கொண்டும் சரி, அந்த ருத்ராட்சத்தையும் சரி, அந்த கோவில் மண்ணையும் சரி வாங்கி வீட்டில் வைப்பதுங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நற்பணை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாருக்கும் அது வந்து போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய ஒரு சக்தி வந்து இப்பொழுதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உண்டான ஒரு ஆள்பலமும் சரி, மற்ற பொருட்செலவும் சரி, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இப்பொழுதுக்கு அந்த மாதிரி இல்லாத காரணத்தினால், அதனால் போஸ்ட்டில் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கறவர்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பதற்கு வேண்டிக் கொள்கிறேன். வேறு எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி போஸ்ட்டில் யாருக்கும் கொடுப்பதாக இல்லை. அதே மாதிரி இந்த மண்ணை வந்து கையால் வாங்கிக்கிறதுங்கிறதுக்கு உண்டான ஒரு சக்திங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தின்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கையும் வாங்கும் போதே உணர்வீர்கள். ஸோ அது மாதிரியான மண்ணை வாங்கி கொண்டு போய் நீங்கள் வீட்டில் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட பூஜை அறையில் வைத்து விடலாம், அல்லது உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிற மண்கள் ஏதாவது இருந்தது, மண் வைக்கிற மண் இருக்கிற வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் நீங்கள் அதில் போட்டுடலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் வந்து துளசி செடி வளர்த்துவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அந்த துளசி செடியில் போட்டால் கூட அதுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டில் கேஷ் பாக்ஸ்லையோ அல்லது வந்து நம்மளுடைய சுவாமி மாடத்துலேயோ வைக்கிறதே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தையும் உங்களுக்கு வந்து, அதாவது வாஸ்து குறைகளாகட்டும், கடன் பிரச்சனைகளாகட்டும், நான் ஏற்கனவே சொன்னது மாறாகி என்னெல்லாம் செய்வாலோ அந்த விஷயத்தையெல்லாம் அந்த கோயிலுடைய மண் வந்து அது அவ்வளோ ஒரு சாண்டித்தியம் உள்ள மண். அதனால் கண்டிப்பான முறையிலே அனைவரும் வாங்கி வையுங்கள். வேறொரு மிக மிக முக்கியமான விஷயம், இந்த திருவாதிரை திருநாளிலே உங்களுக்கு நான் வழக்கமாக கார்த்திகை கடைசி நாள் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 30ஆம் தேதி அதாவது நவம்பர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த கடைசி நாளிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் ஹோமம் செய்ய சொல்லியிருந்தேன். வீட்டில் எவ்வளோ பேர் முடியுமோ ஹோமம் செய்யுங்கள்னு அந்த காலை வேளையிலே அந்த 12 ஜோதிர்லிங்க மந்திரங்களையும் கொடுத்துள்ள அந்த ஒரு ஹோமங்களை செய்ய மறந்து விடாதீர்கள். யாராவது வந்து அது மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி வீட்டில் ஹோமம் பண்ணுறது, என்ன மந்திரம் சொல்லணும்லாம் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு வீடியோவும் பார்க்க முடிஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரியும். இது நாள் வரையிலே இந்த கார்த்திகை மாதத்திலே நான் செய்யவே இல்லை, இந்த ஒரு நாளில் மட்டும் செய்யலாமா என்று கேட்டால் கண்டிப்பான முறையிலே அந்த ஒரு நாளில் செஞ்சீங்கன்னா அந்த 30 நாள் பலனும் இன்னும் மென்மேல் வணக்கம் சேர்ந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30 நாள் வழக்கமாக செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், அற்புதமான பலன்கள் வரும். அதே போல் வந்து மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அனைவருமே வந்து நிறைய பேர், அனைவருமே இல்லை நிறைய பேர் வந்து பெண்கள் செய்யலாமா, பெண்கள் ஹோமம் செய்யலாமா, ஹோமம் செய்யலாமா கேட்குறாங்க. தாராளமான முறையிலே பெண்கள் ஹோமம் செய்யலாம், ஒவ்வொரு வீட்டு பெண்களும் ஹோமம் செய்யலாம். அதனால் அவங்க வந்து வீட்டில் செய்யக்கூடியாத அந்த நாட்கள் அப்படின்ற ஒரு நாட்களை தவிர்த்து விட்டு மற்ற அனைத்து நாட்களிலுமே ஹோமங்கள் தினசரியே செய்து வரலாம். இந்த ஹோமங்கள் நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த ஜோதிர்லிங்க மந்திர ஹோமத்தை வந்து தினசரியே செய்யலாமான்னு கேட்டாங்க. அதையும் தினசரி வாழ்நாள் முழுவதும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நித்தியாகினி செய்வது அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகப்படியான ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு 7 ஜென்மத்திற்கும் பெற்றுத்தரும். அதனால் அந்த விஷயத்தையும் ஞாபகத்தில் இது பண்ணுங்கள். நம சிவாயம்.